ஆசிரியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் முக்கிய அறிவுரை வழங்கியுள்ளார் அது இன்னங்கிறது தொழில் பார்க்கப்படும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூட சரி வாங்குள்ள போகலாம் பள்ளிக்கல்வித்துறை அலுவலருக்கான ஆய்வுக் கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொல்லி தலைமையில் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நினைவுலகத்தில் நேற்று நடந்தது கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காகர்லா ஓசா இயக்குனர் அறிவொளி அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வியாளர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை பேசுகையில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கி மாணவர்களிடையே ஜாதி ரீதியான மோதல்கள் ஏற்படாமல் இருக்க ஆசிரியர்கள் மிக கவனத்துடன் கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் எனவும் பள்ளியில் மாணவர்களை கண்காணித்து களத்தில் நடப்பதை அறிந்து உடனடியாக அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்கள் இருக்கிறது எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய பின்னணி குறித்து ஆராய்ந்து அக்கறையுடன் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும் பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சாலை விபத்து தனியார் பள்ளிகளின் வாகனங்கள் மூலமாக நிகழும் விபத்துகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அனைத்து தேர்வுகளிலும் மாணவர்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஆசிரியர்கள் அவர்களை தயார் செய்ய வேண்டும் எனவும் மழை காலங்களில் பள்ளி கட்டிடங்கள் பழுதடைந்திருந்தால் அதை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காலாண்டு தேர்வுக்கான அனைத்து வேலைகளையும் முன்கூட்டியே திட்டமிட்டு முடிக்க வேண்டும் என்றார் மேலும் பள்ளியில் மாணவர்களை கண்காணித்து களத்தில் நடப்பதை அறிந்து உடனடியாக அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்கள் இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் ஒன்று மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி